ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ்பேர்ட்ஸ் ஃப்ரம் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து, எஸ்டர்டே காக்டெயிலை பற்றி பார்த்துருந்தோம், அது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பஜ்ஜீஸை பற்றி பார்க்க போகிறோம், அது என்ன மாதிரி ப்ரைஸ்க்கு வாங்கணும், எப்போ வாங்கணும், இதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். என்ன தான் பஜ்ஜீஸ் வந்து நிறைய பேர்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும், அதில் டிஃப்ரெண்ட்ஸான கலர்ஸை வந்து கலெக்ஷன் பண்ணுறது இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது இல்லாமல் அதோடய பிளட் லைன் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே தேவைக்காக வந்து அடிக்கடி வந்து நாங்கள் பஜ்ஜீஸை வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வந்து நாங்கள் டோட்டலாக வந்து 12 பேர்ஸ் ஆஃப் பஜ்ஜீஸ் எடுத்தோம். இதில் பஜ்ஜீஸ் எடுத்து டோட்டலாக ஒரு 3-4 மாதம் இருக்கும். எல்லாமே கலந்து தான் எடுத்தோம். செமி அடல்ட் எடுத்தோம், நெஸ்ட் அவுட் சிக் எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து அடல்ட் எடுத்தோம், அப்புறம் ப்ரீடிங் பேர் எடுத்தோம். இந்த மாதிரி மாற்றி தான் எடுத்தோம். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேல்ஸும் இருக்குது செமி அடல்ட்டாக எடுக்கும்போதும், அதுக்கப்புறம் வந்து நெஸ்ட் அவுட் சிக்ஸ் எடுக்கும்போதும் கொஞ்சம், ஏன்னா பல்காக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மேல்ஸ் வந்து இருந்துச்சு. அதை பற்றி நம்ம ஒன்றையும் கவலைப்பட தவிர நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேர்ஸை வந்து வச்சு நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பஜ்ஜீஸை வாங்கின உடனே நம்ம பாட்டு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே அதுங்க வந்து செட்டில் ஆகணும். செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கோ இல்லை குரூப் ப்ரீடிங்கோ போட்டுக்கலாம். நான் வந்து எது எதுலாம் வந்து சண்டை போடாமல் இருக்கோ அது எல்லாத்தையும் தனியாக பிரித்து அதை குரூப் ப்ரீடிங்லேயும் இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கில் மேக்ஸிமம் வந்து எனக்கு இண்டிவிஜுவல் ப்ரீடிங் பிடிக்கும், அதனால் மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் ப்ரீடிங் போடுவேன். ஏன்னா இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஸ்பேசஸ், அதுக்கு தேவையான சன்லைட் கிடைக்கக்கூடிய இடமா பார்த்து இந்த இடத்த நான் வந்து இந்த பஜ்ஜீஸ்க்காக நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து தினை தான் வந்து நான் ரெகுலராக கொடுத்துட்டு வருவேன். அது இல்லாமல் முக்கியமாக அந்த புல் வெரைட்டியில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கோதுமை புல், தினையில் வளரக்கூடிய புல், அப்புறம் அரிசியில் வளரக்கூடிய புல், என்னென்ன வகையான புல்லாம் கிடைக்குதோ அது, இந்த சப்ஜா வெதை, இது பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பேர்ட்ஸ் வந்து ஹைட்ரேட் பண்ணியே வச்சுருக்கோம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு இதை ஊற வச்சும் கொடுக்கலாம், இல்லை சீட் மிக்ஸில் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் கற்பூரவல்லி, துளசி, புதினா, கொத்தமல்லி தழை, கீரை, கீரைலாம் வாரத்தில் ஒரு தடவை மட்டும்தான் கொடுப்பேன். அதுவும் மழை பெஞ்சால் சுத்தமாக கொடுக்க மாட்டேன். கொண்டைக்கடலை சுத்தமாக நான் கொடுக்க மாட்டேன் பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும். ஊற வச்ச பச்சைப்பயிறு, ஊற வச்ச கோதுமை, இதை வந்து முளைக்கட்டியும் கொடுப்பேன், அப்படியும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் கனவாவோடு முக்கியமாக வந்து கேஜில் இருக்கும் மினரல் கிரிட்டு தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த கோலமாவு கட்டி அதுவும் தேவையில்லை, அது எல்லாமே கெமிக்கல்ஸில் வரது. கனவாவோடு மட்டுமே போதும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்டில் ஜிங்கோவிட் மட்டும் நான் கொடுத்துட்டு வரேன். ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசிட்டோம். இப்போ ப்ரைஸை பற்றி பார்த்துருவோம். நெஸ்ட் அவுட் சிக்கு ஈச், அதாவது ஒரு சிக்கு வந்து 100 ரூபீஸ், பேர் வந்து 200 ரூபாய்க்கு எடுத்தேன். செமி அடல்ட்டு, அதாவது மூக்கில் வந்து லைட்டாக அந்த கலர்ஸ் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 125 ரூபாய்க்கு எடுத்தேன், அதாவது பேர் வந்து 250 ரூபாய்க்கு எடுத்தேன். அடல்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து 150 ரூபாய்க்கு எடுத்தேன், பேர் வந்து 300 ரூபாய்க்கு எடுத்தேன். ப்ரீடிங் பேர் சிலது வந்து சிக்ஸோடு இருந்துச்சு, அது வந்து 350 ரூபாய்க்கு எடுத்தேன் பேர். அந்த மாதிரி டோட்டலாக வந்து 125 பேர் எடுத்தேன். 3 நெஸ்ட் அவுட்டு சிக்கு எடுத்தேன், அதாவது 3 பேர் நெஸ்ட் அவுட் சிக்கு, அது 600 ரூபா. 4 செமி அடல்ட் பேர் எடுத்தேன், அது 1000 ரூபா. 5 பேர் அடல்ட் எடுத்தேன், அது 600-ல் அதுக்கப்புறம் 1050, அதாவது அதில் தான் வந்து ப்ரீடிங் பேரும் அதுக்கப்புறம் அடல்ட்டும் இருந்துச்சு, போட்டோடனே ப்ரீட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 3250 ரூபாய்க்கு வந்து இந்த 12 பேரும் வந்து நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தேன். ஓகேங்களா, இவ்வளோதான் இதோட காஸ்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த பேர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு எது எதெல்லாம் கூட செட் ஆகிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இதுங்களுக்கு வந்து எந்த மாதிரி இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாட் கட்டுவேன். பாட் கட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ப்ராப்பராக செட்டில் பண்ணணும்.
ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும். அதுங்க பயப்படக்கூடாது, மேக்ஸிமம் அதுங்களை பயப்படாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு கிளீனிங்கு. இந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்த்து அந்த பறவை பயப்படவே கூடாது. இங்கே பாருங்கள், இந்த பேர்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்து அவ்வளோ பயப்படவே பயப்படாது. இந்த பேர்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்து பயப்படலையோ, அந்த இடத்துல வந்து அதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வந்து அந்த இடத்துல அந்த பேர்ட்ஸ் வந்து ஈஸியாகவே ப்ரீட் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 1 or 1.5 months வந்து இவங்களை வந்து தனியாக பிரித்து குரூப் ப்ரீடிங்க்கு குரூப் ப்ரீடிங்கும் இண்டிவிஜுவல் ப்ரீடிங்க்கு இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கும் போட்டு அதுக்கு நெஸ்ட் பாக்ஸும் பாட்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்பயுமே கட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரீடிங் ஹேபிட்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து இந்த கேஜ் கிளீனிங், ப்ராப்பரான ஃபீடு, அப்புறம் ஒரு நாளைக்கு 3 to 2 times வந்து தண்ணி மாற்றணும், இந்த மாதிரி ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அப்புறம் அதுக்கான பர்ச்சு, நேச்சுரல் பர்ச்சு வைங்க, கேஜ் செட்டப் வந்து ப்ராப்பராக செட் பண்ணுங்கள். இது வந்து டெம்பரரி கேஜ் தான், நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து வேறு கேஜ் வந்து செட் பண்ணுவேன். ஏன்னா பட்ஜிஸ்னாலே வந்து ஒரு சவுண்டு, அந்த அழகு, இது எல்லாமே இருக்கும். என்ன தான் வேறு வேறு பேர்ட்ஸ் நம்ம வச்சுருந்தாலும் பட்ஜிஸ் மாதிரி ஒரு பேர்டு வந்து இன்னமும் எனக்கு தோணுனது கிடையாது. அந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பட்ஜிஸோட அந்த கிரீச் கிரீச்சுன்ற ஒரு சவுண்டு, அதோட ஒரு கலர்ஸு, இன்னொன்று கொஞ்சம் டஸ்ட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். காக்டெயில் அளவுக்கு வரலனாலும் ஓரளவுக்கு டஸ்ட்டு வரும். ப்ளஸ் வந்து அந்த கலர்ஸு, அது இல்லாமல் அந்த மேட்டிங் கால்லேருந்து, அது ஒரு கூப்பிட்ற ஒரு சிங்கிள்லேருந்து, இந்த மாதிரி நிறையா கிட்டே இருந்து நம்ம பார்க்க பார்க்க அது எல்லாத்தையும் நம்மளால் ரசிக்க முடியும். ஸோ வந்து பட்ஜிஸ் மேலே வந்து நிறைய பேர் வந்து ஃபீட் காஸ்ட் அதிகமாகும், அதனால் பட்ஜிஸ் வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ என்ன தான் ஃபீட் காஸ்ட் அதிகமானாலும் நம்ம இது ஒரு ஹாபியாக பார்க்கும்போது நமக்கு வந்து இது மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷன், சந்தோஷம் இதெல்லாம் தான் கொடுக்கும். என்ன தான் இதுவாக இருந்தாலும் நம்ம முறையாக நம்ம பேர்ட்ஸை பார்த்துக்கணும். எந்த ஒரு மெடிசன்ஸும் இல்லாமல் எப்பயாவது தேவையான சப்ளிமெண்ட்ஸோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் கொடுக்கக்கூடிய அந்த கனவாவோடு இந்த ஹெல்த்தியான ஃபீடே போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பரான சூரிய வெளிச்சம், ரெகுலராக தண்ணி மாற்றுறது, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்தாலே போதும். பட்ஜிஸை பொறுத்த வரைக்கும் அது அழகாக ப்ரீட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த வந்து அது செட்டில் டவுன் பண்ணிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ராம்பர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள், ஏன்னா வீடியோ முழுசாக பார்க்காம நடுவுலே வந்து ப்ரைஸஸோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இதிலே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வந்து ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரத்துக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்களாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கான உழைப்பும் நான் போடுறேன். என்ன தான் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து நீங்கள் தான் முழுக்க முழுக்க கொடுக்கணும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நம்ம சேனலோட க்ரோத் வளர்கிறதுக்கு முழுக்க முழுக்க ரீசன் வந்து நீங்கள் தான் காரணமாக இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஃபின்ச்சஸோட வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் போடுறேன்.